ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரேஸ் சூப்பர் சமையல் இன்றைக்கி கிரேஸ் சூப்பர் சமையல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டீ டைம் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த கேக் ரெசிபி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கேக் செய்கிறதுக்கு நம்ம மைதா அந்த மாதிரி எந்த பொருளுமே யூஸ் பண்ண போகிறது இல்லை மைதா கொக்கோ பவுடர் எசன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண போகிறது இல்லை இப்போ வந்து ரொம்ப சூப்பரான இந்த கேக் ரெசிபி வந்து எப்படி ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக ப்ளஃஃபி அப்படி செய்கிறதுன்னு இப்போ இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துலாம் இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கப் வந்து ரவை எடுத்து வச்சுருக்கேன் நார்மல் வறுக்கலாம் இல்லை நார்மல் ரவை தான் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு மிக்சியில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அது கூட வந்து ஒரு ஒரு கப் இல்லை முக்கால் கப் போல் வந்து சுகர் எடுத்துக்கோங்க நான் வந்து முக்கால் கப் சுகர் எடுத்திருக்கேன் இப்போ வந்து அது கூடயே வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க சுகரையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அது கூடயே வந்து கால் கப் வந்து பால் ஆட் பண்ணிக்கோங்க கரெக்டாக வந்து கால் கப் பால் அது கூடயே நீங்கள் வந்து பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து பால் வந்து நல்லா இது உறிஞ்சிரும் பால் நீங்கள் ஆட் பண்ணோன்னே இப்போ அது கூட வந்து கரெக்டாக வந்து அரை கப் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து அரை கப் தயிர் ஆட் பண்ணுறேன் கால் கப் பால் அரை கப் தயிர் கால் கப் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஆயிலையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதை வந்து நல்லா வந்து ஃபைனாக ஸ்மூத்தாக வந்து ஒரே ஒரு நிமிஷம் வந்து ஹை ஸ்பீடில் வந்து அடிச்சு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க மிக்ஸரில் இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பிளெண்டரில் போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இப்போ அது கூட வந்து நான் கொஞ்சமாக வந்து இன்றைக்கி எசன்ஸ் சேர்க்காதனால வே ஏலக்காய் பொடி சேர்த்துக்க உங்களுக்கு வேணா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து கொஞ்சமாக வந்து ஃப்ளேவருக்காக வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட வந்து ஒரு பிஞ்சு போல் வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் ரொம்ப ஆகிடக்கூடாது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து கேக் மிக்ஸை எதில் ஊற்ற போகிறோமோ அதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு லைட்டாக மைதா வச்சு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம கேக் மிக்ஸை வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ வந்து நான் ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன் டென் மினிட்ஸ் அதில் வந்து லவுண்டாக வந்து ஒரு டின் மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ நம்ம கேக் மிக்ஸை வச்சு நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம நல்லா போட்டு நம்ம வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் பேக் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் சூப்பராக பேக் ஆகிடுச்சு ஒரு பிக் வச்சு குத்தி பாருங்கள் எதுவுமே ஒட்டாமல் இருந்துச்சுன்னா சூப்பராக பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ வந்து இது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ஆறுனதுக்கப்புறமா அதுவே வந்து நான் வந்துடும் வெளியே இப்போ வந்து நீங்கள் வந்து சூப்பராக வந்து இது கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப சாஃப்டான கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம மைதா அந்த மாதிரி எந்த பொருளுமே சேர்க்கல ரொம்ப ஹெல்த்தியான ரவை வச்சு தான் செஞ்சுருக்கோம் இது ரவை மாதிரியே இருக்காது நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கேக்கை ரொம்ப சூப்பரான கேக் வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம் இதே மாதிரி நீங்களும் இந்த கேக் ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் என் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சூப்பர் சமையலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும் ரே சூப்பர் சமையல் பக்கத்தில் ரெட் ஒரு சப்ஸ்க்ரைப் பட்டன் இருக்கும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ